வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 126 புள்ளிகள் சரிஞ்சு 24,340 நிறைவடைஞ்சிருக்கு. நிஃப்டி சரிவில் முடிவடைஞ்சிருந்தாலும் பிராடர் மார்க்கெட்டை வந்து பார்க்குறப்ப இன்னைக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 2,842, அதில் அட்வான்ஸ்டாக 2,092, டிக்ளைனாக 686, அன்சேஞ்சா 64 இருந்திருக்கு. 52-week ஹை 56, 52-week லோ 22, அப்பர் சர்க்கியூட்டில் 234, லோயர் சர்க்கியூட்டில் 37 இருந்திருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 426 புள்ளிகள் சரிஞ்சு 79,942 நிறைவடைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சிபி தீபாவளிக்கு தயார் ஆயிட்டீங்களா? தயார் ஆயிடுச்சு சார், ஊருக்கு கிளம்பணும். இருந்தாலும் நாளைக்கு நமக்கு ஷோ இருக்குல்ல சார், நாளைக்கு மார்க்கெட் இருக்கு, நிச்சயம் நம்ம ஷோவும் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்க, பிராடர் மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்ட்டு, அப்படி பாக்குறப்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு 2,092 பங்குகள். அப்ப இன்னைக்கு வந்து என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏற்றமா சார் இறக்கமா சார்? அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதாவது இண்டெக்ஸ்ங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா நிஃப்டி 126 பாயிண்ட் இறங்கி இருக்கு. மத்த நிஃப்டி பேங்க் நெக்ஸ்ட் அதெல்லாம் இறங்கி இருந்தா கூட அதெல்லாம் வந்து டாப் 50-100 ஷேர்ஸ். பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா 2,000 பங்குகளுக்கு மேல இன்னைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு, பட் வெறும் 686 பங்குகள் தான் டிக்ளைன் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் பிஎஸ்சியில் பார்த்தா 2,892 பங்குகள் அட்வான்ஸ், 1,040 பங்குகள் தான் வீக் முடிஞ்சிருக்கு. பிராடர் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, ஸ்மாலர் கேப் மிட் கேப். பட் அந்த இண்டெக்ஸ் அடிப்படையிலான அல்லது இண்டெக்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய டாப் 100-200 ஸ்டாக்ஸ் வந்து சின்ன இறக்கத்தில் இருக்குது இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எப்படி சார் இது இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு நம்ம நம்பலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம இப்ப பாக்குறோம், ஒவ்வொரு தடவை நான் திரும்ப திரும்ப சொன்னேன், சந்தை இறங்கிக்கிட்டே இருக்காது, ஏறிட்டேயும் இருக்காது, ஏத்த இறக்கத்தோட இருக்கும். பட் புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஏறுவது அதிகமாகவும் இறங்கக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். அதே மாதிரி ஏறும் பொழுது அதிக எண்ணிக்கையில புள்ளிகள் வந்து அதிகரிக்கும், இறங்கும் பொழுது குறைவான எண்ணிக்கையில புள்ளிகள் வந்து குறையும். அது மாதிரி இப்ப ட்ரெண்ட் பேரிஷ் அல்லது புல்லிஷ் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறினா, இறங்கக்கூடிய நாட்கள் அதிகமா இருக்கு, இண்டெக்ஸ் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்கு. அதே மாதிரி இறங்கும் பொழுது அதிகமாக இருக்கிறது, ஏறும் பொழுது குறைவாக இருக்கிறது. ஸோ இது இந்த ட்ரெண்டுங்கிறது பெரும்பாலான நாட்களில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னமும் அந்த ட்ரெண்டு கிளியரா மாறல. மேபி இன்னும் கூட சின்ன ஏற்றங்கள் இருக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல, பட் மீண்டும் வந்து இறக்கத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னென்ன பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதே மாதிரி என்ன செக்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? பெரும்பாலும் காலாண்டு அடிப்படையிலான முடிவுகள்ல பங்குகள் வந்திருக்கு. அதற்கு முன்னால குறியீட்டில் பார்த்தோம்னா சிப்லா, HDFC லைஃப், அந்த மாதிரி ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய சில பங்குகள், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வீக்கா முடிஞ்சிருக்கு. பட் ஏற்றத்துல வந்து அதானி என்டர்பிரைசஸ், நேற்று ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா, ஹீரோ மோட்டோ கார், டாடா கன்சியூமர், பிரிட்டானியா, மாருதி, இதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்குது. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்ல வந்து மெயினா வந்து இன்னைக்கு இறங்கினதுக்கு கான்ட்ரிபியூஷன் எப்படி கடந்த 2 நாட்கள்ல வந்து அதிகரிச்சதுக்கு காரணம் ICICI வங்கியோ, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் இறங்கினதுல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 123 புள்ளிகள் ICICI வங்கி, இன்னொரு 115 புள்ளிகள் இன்போசிஸ், HDFC வங்கியும், ஸ்டேட் பேங்க் வங்கியும், இன்னொரு 135 புள்ளிகள். ஆக இன்னைக்கு இந்த 400 புள்ளிகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300 புள்ளிகளுக்கு மேல ICICI வங்கி, HDFC வங்கி, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், இந்த வங்கி துறை சார்ந்து இதுதான் நேத்து ஏறி இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். அது இன்னைக்கு அப்படியே இறங்கி நம்ம பார்க்க முடிகிறது. Q2 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு தான் வந்திருக்குங்களா? நிறைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அடுத்து இன்னும் ஓரிரு நாட்களில் பெரும்பாலான முடிவுகள் வந்துடும், 99%. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகள் அப்படின்னு முதல்ல எடுத்தோம்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இவங்களுடைய முடிவு வந்து 43% இவங்களுடைய நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு 2nd காலாண்டில். ஸோ இந்த பங்கினுடைய விலை அப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவோம், ஒன்லி பயர்ஸ் நோ செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு 20% நேற்றைய முடிவை விட அதிகரித்து வாங்குவோர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு அது இருந்தது ஒரு கட்டத்தில். அதே மாதிரி இன்னொரு பங்கு வினோதமான ஒரு விஷயம், இது நல்ல முடிவு ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், அதே மாதிரி நல்ல முடிவு கொடுத்த இன்னொரு நிறுவனம் சென்னை சேர்ந்த 5-star கேபிட்டல், அந்த 5-star நிறுவனம் NBFC அது. அந்த NBFC நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானதுல நெட் ப்ராஃபிட் 34% அதிகரிச்சிருக்கு, ரெவன்யூ கூட 35% அதிகரிச்சிருக்கு, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 32% கூடி இருக்கு. இவ்வளவையும் தாண்டி இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால பங்கினுடைய விலை இன்னைக்கு வந்து ஒரு 113 ரூபாய் இறங்கி 764 ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. நேற்றைய முடிவை விட 13% டவுன். என்ன காரணம்? ஆமா, ஆச்சரியமா இருக்கே சார், 34% கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல முதலீட்டாளர்கள். இங்கதான் நான் சொல்றது அந்த
ரெண்டு விஷயம். ஒன்று சந்தையினுடைய எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று, அது பெரிய அளவில் ஏன்னா இப்போ மார்க்கெட்டே கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கைடன்ஸ், அவங்க வரக்கூடிய காலாண்டிலும் வரக்கூடிய நாட்களில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிக்ளைன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மார்க்கெட் வந்து அதாவது வியாபாரம் டாப்லைன் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால சந்தை வந்து அதை நெகட்டிவாக பார்க்கறதா சொல்லப்படுகிறது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நான் பார்க்குறேன் இந்த காரணங்களை எல்லாம் தாண்டி. இது போக ஹனிவெல் ஆட்டோ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய முடிவுகள் நிகர லாபம் 5.5% குறைவாக இருந்தது. அதனால அதனுடைய பங்கினுடைய விலையும் 8% இறங்கி கிட்டத்தட்ட 3,770 ரூபாய் இறங்கி 45,193 முடிவடைந்தது. டாபர் நிறுவனம் அதனுடைய நிகர லாபம் 17% இறக்கத்தில் இருந்தது, 425 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பங்கினுடைய விலையில சின்ன மாற்றம் ஒரு 2% இறக்கத்தில் இருந்தது. டிவிடன் 2.25 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் சென்னையை சேர்ந்த ஒரு காப்பீட்டு நிறுவனம், அவங்களுடைய நிகர லாபம் 11% குறைஞ்சு 111 கோடின்னு சொல்லியிருக்காங்க. பங்கினுடைய விலையும் 4% இன்னைக்கு இறங்கி இருந்தது, 20 ரூபாய் குறைந்து 516 ரூபாய் அப்படின்னு வணிகமானது. வெறும் 11% தானா சார் ஸ்டார் ஹெல்த்? தொடர்ந்து போன போடுவாங்க எல்லாருக்குமே. ஆமா, ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க, ஆனா ப்ராஃபிட் 11% குறைஞ்சிருக்கு இதுக்கு முந்தைய காலாண்டை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபிஐ கார்ட்ஸ் அது வந்து அதனுடைய நிகர லாபம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அவங்களுடைய முடிவுகள் வெளியாகிருக்கிறது, அவங்களுடைய லாபம் அதிகரிச்சிருக்கு 42%. அதனால அந்த பங்கினுடைய விலையும் கூட 5% இன்னைக்கு அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்க ஸ்டார் ஹெல்த் பத்தி ஒன்று சொன்னீங்க, பொதுவாக காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பிரீமியம் இன்கம் வந்துகிட்டு இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு காலத்திற்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலில் வந்துடும், லாபம் ஈட்ட ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த காப்பீடு எடுக்கிற வந்து வயது அதிகரிக்க 10 ஆண்டுகள் அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது வயதும் கூடுகிறது இல்லையா, அப்போ வந்து இந்த கிளைம் ஜாஸ்தி ஆகும், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகும் பொழுது அவங்களுடைய லாபத்தில் ஒரு ஹிட் அடிக்கும். அது எப்போ சரியாகும்னா மேலும் புதிய அவங்களுக்கு ரெவென்யூ நிறைய டாப்லைன் க்ரோத் இருக்கணும், நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வரணும், அப்போ தான் அந்த நிகர லாபத்தினுடைய ஒரு குறையிறதுங்கிறது தடுக்க முடியும் பொதுவாகவே காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை. ஏன்னா காப்பீடு எடுக்கிறதே அவங்க கொடுக்கறதுக்காக தானே சார்? நிச்சயமா, பட் அது வந்து லாபம் சாராத ஒரு சேவை சார்ந்ததாக இருந்தது அரசு நடத்தி கொண்டிருந்த வரை. இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு இது வந்து 20 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இது ஒரு லாப நோக்கில் சர்வதேச அளவுலையும் லாப நோக்கில் நடத்தப்படக்கூடிய ஒரு தொழில். அதனாலதான் அது பங்குதாரர்களுக்கு பங்கு வெளியிடப்படுகிறது, நம்ம எல்லாம் பங்குல நிறைய பேர் முதலீடு செய்யறாங்க. பட் நியாயமாக நேர்மையாக கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம நடக்கணுங்கிறது, அதுல லாபம் ஈட்டணும் அவங்க, அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் பொதுவாகவே. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளுடைய அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜென்ரலா வந்து ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே இப்ப மாடரேட் ஆகுறத பார்க்க முடியுது. ஓகே சார், நீங்க அம்மா அப்பா மறந்தா கூட டெய்லி நீங்க மறக்காத ஒரே ஸ்டார் எழுதுதான் டெய்லியும் கால் பண்ணிடுவாங்க. சரி, கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல வந்து க்ரூட் ஆயில் 1% இன்னைக்கு ஏறி இருக்கு. சில்வர்ல பெரிய சேஞ்ச் இல்ல, கோல்டு ஒரு ஸ்லைட்லி புல்லிஷா இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் வந்து அந்த $68 கீழே தான் இருக்கு, இன்னும் பெரிய அளவுல அதிகரிக்கல. கோல்டு பிரைஸ் சில்வர் பிரைஸ்லயும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபெஸ்டிவ் சேல்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் வந்து சர்வதேச சந்தையினுடைய போக்கு தான் நிர்ணயிக்குங்கிறத இப்ப கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஃபெஸ்டிவ் சேல்ஸ்ங்கிறத விட சோ அது இந்த போக்கு பக்கவாட்டு நகர்தல் அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறதுலதான் இப்ப மார்க்கெட் இருக்கு க்ரூடு எல்லாத்துக்குமே. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து மீண்டும் நடுவுல ஒரு தடவை அதிகரிச்சு டென்ஷன்ல 72-73 போனா கூட திரும்ப அந்த 68 கீழே வந்திருக்கு. அதனால சென்ற மாதம் பெட்ரோலியம் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஒருவேளை பெட்ரோலிய பொருட்களுடைய விலை தீபாவளி பரிசாக நாளைக்கு குறைக்கிறாங்களான்னு வேணா நம்ம பார்க்கலாம். ஓ சூப்பர் சார், நல்ல மேட்டர் சொல்லிருக்கீங்க, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. நல்ல மேட்டர் நான் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும், அரசாங்கம் சொல்லணும். இது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ஆமா, அறிவிப்பாங்க நம்ம நம்புவோம் சார். கரன்சியை பொறுத்த வரைக்கும், கரன்சியில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, அதே ஸ்டேட்டஸ் கோ தான், பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. சரி, நீ என்எஸ்டிக்கு ஒரு உண்மையாலுமே தீபாவளி பரிசு கிடைச்சிருக்கு. ஆமா, என்எஸ்டி வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை 20 கோடியே தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரியில அவங்க வந்து இந்த கணக்கு எடுத்த பொழுது அது வந்து 17 கோடிக்குள்ளதான் இருந்தது. ஆனால் இந்த 8 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி புதிய கணக்குகள் புதிய முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க, துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் அதாவது ஒர்க்கிங் டேல பாத்தீங்கன்னா வந்து 100,000 கணக்குகளுக்கு மேல வந்து முதலீட்டாளர்களுக்கு மேல வந்து சந்தைக்குள் வந்திருப்பதாக இந்த கணக்கை நம்ம எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பலருமே இப்ப
ஷேர் மார்க்கெட்ல கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில், அதாவது முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்தவங்க மெல்ல மெல்ல அதுல வந்து ஓரளவுக்கு பணம் லாபம் ஈட்டிய பிறகு இதையே நம்ம நேரடியாக செய்யக்கூடாது, அது அது வந்து சரியான புரிதலா தவறான புரிதலாங்கிறது ஒரு பக்கம். பட் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நேரடியாக பங்கு சந்தைக்குள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். பட் முதல் முறையாக இதுல புதிதாக வந்தவர்கள் வந்து இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு நஷ்டம் அல்லது லாபத்தில் குறைவுங்கிறத இந்த ஒரு மாதத்துல பார்த்திருப்பாங்க. அது அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பனையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையில் முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 மாநிலங்களுடைய பெயர் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? தமிழ்நாடு டாப் 5ல வரல. மகாராஷ்டிரா வருது, அதற்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராவில் வந்து 3.5 கோடி பேருக்கு மேல, உத்தரப்பிரதேசில் 2 கோடிக்கு மேல், குஜராத்தில் 1.8 கோடி சின்ன மாநிலமாக இருந்தாலும், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்காலில் வந்து 1.2 கோடி. ஆக முதல் 5 மாநிலங்கள் மட்டுமே மொத்த முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கையில 50% வந்து இந்த 5 மாநிலங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாப் 10 ஸ்டேட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2/3 முதலீட்டாளர்கள் இந்த டாப் 10 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்காங்க. மிச்சம் 1 பங்குனர் தான் இதர மாநிலங்கள்ல இருக்கிறதாக இந்த தகவல் சொல்கிறது. இது பரவலாக வேண்டும் என்பதுதான் அரசினுடைய எண்ணிக்கை. அதை நோக்கி செல்வதற்கு ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு இப்ப நம்ம நடத்தக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள் கூட அது வந்து அடுத்த கட்டத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்லும். நிச்சயம் சார், நிச்சயம் சார். அதான் ஒரு செய்தி படிச்சு, 110 டன் தங்கத்துக்கு மேல இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர போறதா? அது ஏன் சார் இப்ப எடுத்துட்டு வராங்க, என்ன காரணம்? எவ்வளவு டன் எடுத்துட்டு வந்தாங்கிறது வந்து ஒரு ஒரு அபிஷியலான ஃபிகர்ஸ் நம்ம பார்க்கணும். 102 டன்னு ஒரு தகவல் சொல்லுது. இந்தியாவுடைய மொத்த தங்க கையிருப்பு பப்ளிக்ல அவைலபிள் என்ன அப்படின்னா, பப்ளிக் டேட்டா 855 டன், இந்திய அரசாங்கத்தினுடைய அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய கையிருப்பு. அது வந்து 510 டன்னு கிட்டத்தட்ட அது வந்து இங்க உள்ளூர்ல தான் வச்சிருக்காங்க, மீதி வெளியே இருந்தது வெளிநாட்டுல. அதுல பெரும்பாலும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் அவங்களுடைய வால்ட்ல இருந்தது. அதிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஒரு 200 டன்னுக்கு மேல இங்க கொண்டுட்டாங்க. இந்த 100 டன் இப்ப கொண்டிருக்காது, 100 டன் அந்த மாதிரி கொண்டிருக்காங்க. மெயினா காரணம் என்னன்னா, 2 காரணங்கள். ஒன்று வந்து நம்ம சுயசார்பு அப்படின்னு பேசுறோம், நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பா இருக்கும், வெளிநாட்டுல அவங்கள நம்பி, அல்லது ஏதாவது ஒரு திடீர்னு எக்கனாமிக் எம்பார்கோ ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நாடுகளுடைய வளர்ந்த நாடுகள் நம்ம இது வரைக்கும் கருதி கொண்டிருந்த நாடுகளுடைய நிதி நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கிறத பாக்குறோம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறார்கள். அங்கு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்படுவதாக கூட தகவல்கள் எல்லாம் வெளிவருகிறது பல நாடுகள்ல. இந்த மாதிரி சூழல்ல அங்கு வைத்திருப்பது நல்லதல்லன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி வரலாம், மிடில் ஈஸ்டோ ரஷ்யா உக்ரைனோ இந்த மாதிரி இதுல. அப்ப அதுக்கு எகெயின்ஸ்டா நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு மற்ற நாடுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையாக கூட இருக்கலாம் என்று ஊகங்கள் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இங்க நம்ம அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான வசதிகள் இருக்கிறதுனால அதை இப்ப ஷிப்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கவனமாக, ரொம்ப ஒரு பாதுகாப்போடு ரகசியமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது. மெல்ல மெல்ல இது வந்து பொதுவெளிக்கு வர துவங்கி இருக்கிறது. வேற ஏதாவது சிறப்பு தகவல் இருக்குங்களா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும்? ஒன்றும் இல்லை, வரக்கூடிய நாட்கள்ல வந்து இன்னும் ஒரு நாட்களுக்கு இந்த காலாண்டு முடிவுகள் வந்து வெளியாகும். அது போக அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் நாளை மறுநாள் வந்து வெளியாக இருக்கிறது. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் வர வர நம்ம அதை பத்தி விவாதிப்போம். நம்ம நேயர்கள் வாசகர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு இனிய தீபாவளி வாழ்த்து. நாளை தீபாவளி இருந்தால் கூட நார்த் இந்தியால நாளை மறுநாள்ங்கிறதுனால, நாளைக்கு அதாவது நாளை மாலை துவங்கிங்கிறதுனால நாளைக்கு வந்து பங்குச்சந்தை உண்டு இருந்தால் கூட, நாளை மறுநாள் பங்குச்சந்தை விடுமுறை காலையில, பட் நாளை மறுநாள் மாலை முகூர்த்த ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு மணி நேரம் மாலை 6 மணிக்கு பேரு நடக்கும். அதனால நாளை மாலை மீண்டும் வழக்கம் போல நாம் சந்திப்போம் சார். அதே மாதிரி முகூர்த்த ட்ரேடிங்கை பத்தி நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு பிசிக்கல் ட்ரேடிங் இருக்கும் பொழுது ஆரம்பித்தது. அதாவது மும்பை பங்குச்சந்தையில அந்த ஜிஜி பாய் டவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 26 மாடி கட்டடத்துல ஒரு மிகப்பெரிய செலிபிரேஷனா இருக்கும். அதர்வேட்டு முழங்க தீபாவளி அன்று அந்த முகூர்த்த ட்ரேடிங் வந்து வெடி போட்டு அப்புறம் தான் அதை தூங்குவார்கள். பிசிக்கல் ட்ரேடிங் இருக்கும் ஒரே பெரிய ஹால்ல. அதே மாதிரி சென்னை பங்குச்சந்தையிலையும் வந்து பாரிஸ் கார்னர்ல செகண்ட் லைன் பீச் இருக்கு, அங்க இருந்தது. அங்க ஒரு 1000 பேர் மேல குழுமுவார்கள், குழுமி பூஜை லட்சுமி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து இந்த வணிகம் வந்து 7.5-8 மணி வரைக்கும் நடக்கும் இரவு. அந்த மாதிரி அது ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். அப்பொழுது எல்லாம் பிசிக்கலா மீட் பண்ணி ரெகுலரா மதியான நேரத்துல வணிகம் பண்றவங்க என்ன இரவு வணிகம் செய்யறது அப்படிங்கிறது புது கணக்கு துவங்குவதற்கான ஒரு அறிகுறி லட்சுமி பூஜை பண்ணி வடநாட்டுல. அது வந்து நாடு முழுவதும் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. ஏன்னா பல ஆண்டுகளாகவே இது வந்து செய்யப்பட்டு வருகிறது. நீங்க
நீங்க அந்த செலிபிரேஷன் எல்லாம் கலந்துருக்கீங்களா? நான் சென்னை பங்குச் சந்தையில வந்து அந்த காலத்துல 1990களின் துவக்கத்துல வந்து அந்த மோர ட்ரேடிங் அப்போ ஈவினிங் போய் அங்க பூஜைகள், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்ஸ், அப்புறம் வந்து வேட்டு பட்டாசு, அது அதுக்கு பிறகு பங்குச் சந்தை வணிகம், அது எல்லாத்துலயுமே நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறேன் நான் வந்து. அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங் வந்ததற்கு பிறகு இப்ப எல்லாருமே நம்ம பங்கு பெறுறோம், அதை பாக்குறோம். அன்னைக்கு வந்து ஒரு நல்ல பங்காக தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன குவாண்டிட்டியாவது அன்னைக்கு வாங்குறதுங்கிறது வந்து தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் கூட அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு சிறு பங்குகளை வாங்குறதுங்கிறது ரொம்ப ஆண்டுகளாக வழக்கமாக இருந்து வருகிறது. ஓகே, முதலீட்டாளர் தாண்டி அரசாங்கமே வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார். அரசு நிறுவனங்கள் ஓகே ஓகே, சிறப்புங்க சார். டீடைல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தீபாவளி அன்னைக்கு, நாளைக்கு நம்ம பேசுவோம் சார். சந்திப்போம், தீபாவளி சார். நன்றி சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.